ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இது உங்க மீன் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நடிகர் மம்முட்டியோட நடிப்புல வெளிவந்திருக்க CBI 5 இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கருத்தை சொல்ல நான் ஜானி இல்ல, ஆனா எடுத்து சொன்னா எந்த தப்பு இல்ல. மலையாள சினிமால CBI படம் 4 பாகங்கள் வெளியாயிருக்கு. அதுவும் குறிப்பிட்ட சொல்ல போனோம்னா, கடந்த 17 வருஷத்துக்கு முன்னாடிதான் 4 பாகம் வெளியாச்சு. இப்போ 17 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தோட 5 பாகம் வெளியாயிருக்கு. இந்த படத்திலேயே CBI அதிகாரியா சேதுராம ஐயர் கேரக்டர்ல மம்முட்டி தான் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு அமைச்சர் விமானத்துல செல்லும் போது நெஞ்சு வலி ஏற்பட்டு மாரடைப்பால வந்து காலமாறாரு. இவரோட மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு சொல்ற ஒரு பத்திரிகையாளரும் அவரு கூட பணியாற்றின ஒரு டாக்டரும், அதே மாதிரி இந்த கேஸ வந்து விசாரிச்சிருந்த ஒரு போலீஸ் அதிகாரியும், 3 பேரும் அடுத்தடுத்து மரணம் அடைய இந்த கேஸ் வந்து CBIக்கு மாற்றப்படுது. சோ CBIக்கு மாற்றினதுக்கு அப்புறம் இந்த கேஸ விசாரிக்க வர நம்ம மம்முட்டி, இந்த கேஸ் இவருக்கு அமைச்சருக்கு யார் வந்து எதிராளிகள், எதனால இந்த மரணங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. CBI முதல் 4 பாகம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த படம் எந்த மாதிரி வந்து போகும் அப்படின்னு. ரொம்பவே ஸ்லோ ஃபேஸா போகக்கூடிய படம், ஒரு சில ஸ்டேஜ்ல வந்து அப்படியே வந்து பிக்கப் ஆகி நம்மள வந்து ஒரு த்ரில்லிங் எலமெண்ட்டுக்கு படம் எந்த பக்கம் போகுதுன்னே நம்மள வந்து யூகிக்க முடியாத மாதிரி, நம்ம யூகிச்சாலும் அப்படி இல்லாம வேற ஒரு திசையில வந்து படத்தை கொண்டு போவாங்க. இந்த படத்துலயும் அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. இந்த படத்துல CBI 4 வரைக்கும் அவர் கூட நடிச்ச ஜெகதீஷ் ஸ்ரீகுமார் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து இவர் ஆகட்டும், முகேஷ் ஆகட்டும், அவங்களும் வந்து ஒரு கேமியோல வந்துட்டு போறாங்க. இது இல்லாம இந்த படத்துல என்னமோ நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு போலீஸ் ஆபீசரா சாய்குமார், அனூப் மேனோன், அதுக்கப்புறம் வந்து ஆஷா சரத், இந்த மாதிரி எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்க ஏகப்பட்ட கேரக்டர்கள் ரொம்பவே வந்து நல்லா எழுதப்பட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா CBI பாகங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா மம்முட்டி தான் எல்லா துப்பியுமே கண்டுபிடிப்பாரு. ஆனால் இந்த படத்தில் டெக்னாலஜியோட உதவியோட அவர் வந்து அவருக்கு வந்து நிறைய பேர் உதவி செய்யற மாதிரி அமைக்கப்பட்ட காட்சிகள் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த CBI பாட்டுகளுக்கே தனி ரசிகர் கூட்டம் மலையாளத்தில் இருக்கு, தமிழ்லயுமே அந்த படங்கள் டப்பிங் ஆகி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு படம், சூப்பர்வான ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துல எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி இல்லாம ரொம்பவே ஸ்லோவா போகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒரு சில இடங்கள்ல வரதாங்க செய்யுது. மற்றபடி ஆன் த ஹோல் ஒரு டீசென்டான த்ரில்லர் படம் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த CBI 5 படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். கூடிய சீக்கிரம் எப்படி இருந்தாலும் தமிழ் டப்பிங்ல இந்த படம் அவைலபிளா இருக்கும் அப்படிங்கறதுல வேற எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாதுங்க. இந்த படம் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இந்த வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களா ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பில் பண்ணியும் டிங்கும் தட்டி விடுங்க. அப்பதான் போற வீடியோஸ் உங்க ஆண்டவன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.